முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதர் கடின உழைப்பாளி. அவங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அவர் தினம் தினம் உழைச்சி வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தார். தினமும் காலையில் எழுவார், அவருடைய வயலுக்கு போய் நல்லா வேலை செய்வார், மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவார். இது தினமுமே அவர் ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்படி இருக்கிற ஒரு மனிதருக்கு இந்த பேராசை அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அவரை எப்படியெல்லாம் மாற்றும் அப்படிங்கிறத இந்த கதையில் பார்ப்போம். அவர் எப்பவும் போல் அவருடைய வாழ்க்கையை ரொம்ப நிம்மதியாக ரொம்ப அழகாக வாழ்ந்துக்கிட்டு வந்தார். ஒரு சமயம் பக்கத்து ஊருக்கு ஒரு பயணம் மேற்கொண்டார். அந்த பயணத்துக்கு தேவையான எல்லா பொருட்களுமே எடுத்துக்கிட்டு ஒரு காட்டு வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தார். அவர் போகிற ஊருக்கு அந்த ஒரு வழி தான் இருந்துச்சு, அதனால் அந்த காட்டு வழியாக நடந்து போய்கிட்டே இருந்தார். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் கண்ணு முன்னாடி ஒரு பூதம் ஒன்று தோன்றிடுச்சு. அதை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு இவர் பயந்துட்டார். இவர் ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்தார். சரி வேகமாக ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டன் ஓடி வந்தார். ஆனால் ஓடி வந்தாலுமே அவர் ஓடி வர அதே திசையில் மறுபடியும் அந்த பூதம் வந்து அவர் கண்ணு முன்னாடி தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே பயத்தில் அப்படியே உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருந்தார். அப்புறம் அந்த பூதம் வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருப்பா, நான் வந்து உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், உனக்கு எந்த ஒரு தீங்குமே நான் பண்ண மாட்டேன், ஆனால் அதுக்கு பதிலாக உனக்கு சில நன்மைகள் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் பேச ஆரம்பிச்சிச்சு. அதை கேட்டதுக்கு அப்புறமா தான் இந்த மனிதருக்குள்ளே இருந்த அந்த பயம் போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே பேச ஆரம்பித்தார். சொல்லுங்கள் பூதம், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கேட்க ஆரம்பித்தார். அதுக்கு அந்த பூதம் சொல்லிச்சு, இங்கே பாருப்பா, நீ வந்து ரொம்ப நேர்மையாக இருக்க, உன்னுடைய வாழ்க்கையில் தினம் தினம் நீ வந்து உழைச்சி உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்க, உன்னுடைய உழைப்பை பாராட்டுற விதமாக உன்னுடைய வீட்டில் நான் வந்து 7 பாத்திரங்களில் தங்க நாணயங்கள் வச்சுருக்கேன், அதை நீ பயன்படுத்திக்க, மற்றவங்களுக்குமே உதவி செய். நீ ஒரு நேர்மையான மனிதர், அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பாளி, அதுக்காக மட்டும்தான் உனக்கு இந்த பரிசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அடுத்த வினாடி அந்த பூதம் வந்து அங்கேருந்து மறைஞ்சு போயிடுது. சரி, இந்த பூதம் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேக வேகமாக அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவர் போய்கிட்டு இருந்த வேலையுமே விட்டுட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் தேடி பார்க்குறாரு. அந்த பூதம் சொன்னதை போலவே 7 பாத்திரங்கள் இருக்குது. அந்த 7 பாத்திரங்கள்லுமே தங்க நாணயங்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு பாத்திரமாக திறந்து பார்க்குறாரு. முதல்ல இருக்கிற 6 பாத்திரங்களில் முழுமையாக தங்க நாணயங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஆனால் 7வது பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு தான் தங்க நாணயங்கள் இருக்குது, மீதி பாதி வந்து காலியாக இருக்குது. இதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு சின்ன ஏமாற்றம். என்னது இது, 7 பாத்திரங்களில் தங்க நாணயங்கள் இருக்குன்னு சொல்லிச்சு அந்த பூதம், ஆனால் இங்கே 6 பாத்திரங்களில் தான் தங்க நாணயம் இருக்குது, 7வது பாத்திரத்தில் பாதி தான் இருக்குது, மீதி பாதி இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போது அவருக்கு வந்து கொஞ்சமாக ஆசை அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஊரிலேயே 7 பாத்திரங்கள் நிரம்ப தங்க நாணயங்கள் இருக்கிற ஒரே மனிதர் நானாக தான் இருக்கணும், அதுக்காக கண்டிப்பாக நான் பாடுபட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. இப்போது அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க மனைவி அவங்க குழந்தைகள் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற அந்த தங்க நகைகள் எல்லாத்தையுமே வாங்கி அந்த 7வது பாத்திரத்தில் போடுறாரு. ஆனால் அப்படி போட்டுமே அந்த பாத்திரம் நிரம்பலை, சும்மா கொஞ்சம்தான் வந்து மேலே வந்திருக்கு. சரி, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உழைப்பை அதிகப்படுத்துகிறாரு. தினம் தினம் ரொம்ப நேரம் உழைக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வர காசில் அவர் குடும்ப செலவுக்கு போக மீதம் இருக்கிற அந்த காசில் தங்க நாணயங்கள் வாங்கி மறுபடியும் அந்த பாத்திரத்தில் போட ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒரு சில வாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அப்படி பண்ணியுமே அந்த பாத்திரம் நிரம்புற மாதிரி தெரியல. சரி, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குடும்ப செலவு எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாரு. யாருக்குமே ஒழுங்காக சாப்பாடு கூட போடுறது கிடையாது, எல்லாருமே பட்டினி போடுறாரு, அவருமே ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, வேலை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவங்க குடும்ப உறுப்பினர்களையே பட்டினி போட்டு அந்த காசையுமே எடுத்துக்கொண்டு போய் தங்க நாணயங்கள் வாங்கிட்டு வந்து அந்த 7வது பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு சில நாட்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி பண்ணியுமே அந்த 7வது பாத்திரத்தில் தங்கம் நிரம்பவே இல்லை. இதை பார்த்து பார்த்து ரொம்ப மனம் வருந்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடல் அளவில் ரொம்ப நோய்வாய்ப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவருமே ரொம்ப மெலிஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. இப்படியே ஒரு சில நாட்கள் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தங்க நாணயங்கள் சேர்த்தினாலுமே அந்த பாத்திரம் நிரம்பவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பூதத்தை வந்து மனசில் நினைக்கிறாரு. அவர் நினச்ச அடுத்த வினாடி அந்த பூதம் அவருடைய கண்ணு முன்னாடி தோன்றுது.
தோன்றன் உடனே அந்த பூதத்துக்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி இங்கே பூதமே நீ வந்து பொய் சொல்லிட்ட, நீ வந்து 7 பாத்திரங்கள் நிறைய தங்க நாணயங்கள் இருக்குன்னு சொன்ன, ஆனால் நான் வந்து பார்த்தேன் வெறும் 6 பாத்திரங்கள் நிறைய தான் தங்க நாணயங்கள் இருக்குது, 7வது பாத்திரத்தில் பாதி தான் இருக்குது. சரி இது பாதி தானே, இதை வந்து நானே சம்பாதிச்சு அந்த தங்க நாணயங்கள் நிரப்பிடலான்னு பார்த்தேன், ஆனால் என்னால் முடியலை, ஏன் இப்படி தேவையில்லாமல் போய் சொல்லி என் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதத்தை மேலே கோவப்பட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த பூதம் சொல்லுது, இங்கே பாருப்பா, நீ ஒரு நேர்மையான ரொம்ப கடின உழைப்பாளி அப்படிங்கிறதுக்காக தான் உனக்கு இந்த பரிசை கொடுத்தேன், அதுவும் முன்னாடி இருந்த உன்னையும் இப்போயும் கம்பேர் பண்ணால் ரொம்ப அதிகமான வித்தியாசங்கள் இருக்குது, முன்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஆசைகள் தான் இருந்துச்சு, அதனால தான் இந்த 7 பாத்திரங்கள் இருக்கிற அந்த தங்க நாணயங்கள் கொடுத்தேன், இதை மட்டும் நீ சரியாக பயன்படுத்தியிருந்தீன்னா உன்னுடைய வீட்டு நிலைமையுமே நீ மேலே கொண்டு வந்திருந்துருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் இருக்கிற பல பேருக்கு நீ வந்து உதவி செஞ்சுருந்துருக்கலாம், அப்படி ஒருவேளை நீ உதவி செஞ்சுருந்தீன்னா இந்த 7 பாத்திரங்களும் 14 பாத்திரங்களாக மாறியிருந்திருக்கும், மறுபடியும் அந்த 14 பாத்திரங்கள்லேருந்து நீ உதவி செய்ய ஆரம்பிச்சிருந்தேன்னா அது அப்படியே 2 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகரிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருந்திருக்கோம், ஆனால் நீ அது எதுவுமே பண்ணாமல் இந்த காலியாக இருக்கிற அந்த பாதி பாத்திரத்தில் தங்கத்தை நிரப்பணும் அப்படிங்கிற ஒரு பேரரசு வந்த காரணமாக உன்னை மட்டும் வருத்திக்காமல் உன் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே நீ வருத்த ஆரம்பிச்சிட்ட, இப்படி இருக்கிற ஒரு மனிதர் எப்படி நீ வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்வ, அதனால் இந்த மாதிரி உதவி செய்கிற வேறு ஏதாவது ஒரு மனிதர்கிட்ட நான் அந்த 7 பாத்திரங்களும் கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 பாத்திரங்களும் மறைஞ்சு போயிடுது, அந்த போதமுமே உடனே மறைஞ்சு போயிடுது. இப்போ என்னென்னா அந்த 7வது பாத்திரத்தில் இவர் கஷ்டப்பட்டு நிறைய பொருட்கள்லாம் சேர்த்தனால பார்த்தீங்களா அந்த தங்க நாணயங்களுமே மறைஞ்சு போயிடுது. இப்போ இவருடைய பேராசையினால் அவர்கிட்ட இருந்த எல்லா விஷயங்களும் போயிடுச்சு, அவங்க குடும்ப உறுப்பினர்களையுமே ரொம்ப அதிகமாக நோய்வாய்ப்பட விட்டுட்டார். இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையுமே இந்த ஆசைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும், எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும். அந்த ஆசைகள் எப்போ பேராசையாக மாறுதோ அது நம்மையும் அழிச்சிரும், நம்ம கூட இருக்கிற எல்லாத்தையுமே அழிச்சிரும். அதனால் நீங்கள் ஆசைப்படும் போது அது மேலே ஒரு கண்ட்ரோலை வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆசை எப்பயாவது பேரரசியாக மாறுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அப்பயே அதுக்கு ஒரு பெரிய கடிவாளம் போட்டு அதை தடுக்க பாருங்கள். அப்படி தடுக்கலைன்னா கண்டிப்பாக அது உங்களையும் உங்கள் கூட இருக்கிற எல்லாரையுமே ரொம்ப அதிகமாக பாதிச்சிடும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.